அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாரதி கண்ணம்மா சீரியல் பற்றி தான் பார்க்கணும். பாரதி கண்ணம்மா வந்து சீரியலை பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். டிஆர் பீரியடில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இருந்துச்சு. இப்போ டிஎன்இடிஸ்ன்னு சொல்லிட்டு 2 வருஷமாக அதை ஓட்டுன்னு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இதனால் விருப்படிஞ்ச ரசிகர்கள் வந்து தயவுசெய்து எங்கள் சீரியலை நீங்கள் முடிச்சிருங்க, நீங்கள் டிஎன்இடிஸ்ட்டு எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கதற ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஆர் பீரியட் சரியாக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய அப்புறம் ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா விலகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மக்களுடைய விருப்பம் சம்பாதிச்சு அந்த சீரியல்காரங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டிஆர்பி சுத்தமாக போயே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு, சரி நாங்கள் வந்து சீக்கிரமே முடிச்சிடுறோம் அப்படின்ட்டு முடிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அது டைரக்டர் வந்து முடிக்கிறோம் சொல்லிட்டு இப்படியாவது இப்போ நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து சரி இப்படி முடிக்கிறோம் சொல்லிவிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக இழு இழுன்னு எவ்வளோ தூரம் இழுக்க முடியுமோ சவ்வு மாதிரி இழு இழுன்னு இழுத்து ஒரு வழியாக வந்து கண்ணம்மா மனசு மாதிரி சேர்ந்துட்டா காட்டினாங்க. சரி இப்போவாவது முடிச்சிட போகிறாங்க. பதவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துருந்து அப்பவும் தொடரும் போட்டாங்க. இப்போ தான் தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க, நான் 2 பேரும் கல்யாணம் பண்ணுறாங்களா, கல்யாணம் பண்ணால் கூட பரவாயில்ல, 2 பேரும் பெண் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர இது பார்த்தாலே வந்து மக்களுக்கு வெறுப்பாயிடுறது. அந்த அளவுக்கு வந்து பின்பாகிறது கல்யாணம் அது இதுன்ட்டு இழு இழுன்னு இழுத்து இதை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே வந்து தாறு மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. ஒன்று சீரியலில் முடிங்க இல்லை என்ன முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சரி இருந்தாலும் வந்து டைரக்டர் வந்து அதெல்லாம் காதில் வாங்குற மாதிரியே தெரியலை. என்ன ஆனாலும் சரி நான் அந்த சீரியலை முடிக்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு தான் இருக்கார். அது மட்டும் நல்லா வந்து தெரியுது. என்ன ஆனாலும் சரி ரசிகர்கள் எந்த கதறு ஆனாலும் சரி நான் இந்த சீரியலை முடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு முடிவோடு தான் இருக்கார். அதனால் எவ்வளோ தூரம் இழுக்க முடியுமோ உட்காந்து யோசித்து எவ்வளோ தூரம் அதை இழுக்க முடியுமோ அந்த கதையை இழுன்னு இழுத்துட்டு முடிக்கிற மாதிரி தெரியல. 2 குழந்தை பெற்றாச்சு, சரி டைவர்ஸ் ஆயாச்சு, கல்யாணம்னு காட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொன் பார்க்க வருது கல்யாணம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் அறுன்னு அறுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ரசிகர்கள் வந்து கண்ணீர் விட்டு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும். அதே தான் வந்து எல்லாருக்கும் இருக்குது. சரி ஆரம்பத்தில் பார்த்து தொலைச்சிட்டோமே இந்த நாடகத்தை, இது கடைசியில் பார்ப்போம்னு பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி போட்டு வச்சு செய்கிறாங்க. அந்தளவு போட்டு கொள்ளு 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 கொள்கிறாங்க. எவ்வளவோ சொல்லியாச்சு, விஜய் டிவி ப்ரோமோவில் போய் பார்த்தானா உங்களுக்கு தெரியும் அந்தளவு கமெண்ட் பண்ணியாச்சு. ஆனால் அவங்க கேட்குறதாவே இல்லை. டைரக்டர் வந்து வேணுன்னே இதில் வந்து இன்னும் 4 நாளில் இதை முடிச்சுட்டு செகண்ட் பக வேற எடுக்க போகிறாராம். 9 மணி ஆனோடனே டிவி ஆன் பண்ணவங்களாம் இப்போ 9 ஆனோடனே முடிய போய் டிவியை ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவு வந்து விருப்பம் வந்து அதிக அளவில் சம்பாதிச்சுறாங்க. இப்படிலாம் வந்து மக்கள்கிட்ட விருப்பம் சம்பாதிச்சு தான் வந்து பணம் சம்பாதிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட தான் விருப்பம் அதிகமாகிடுச்சு. தயவுசெய்து இந்த டைரக்டருக்கு 2ஆம் பாகம் கொடுக்காதீங்கன்ட்டு அலர்றாயிடுச்சு. ஆனால் அவங்க வந்து யாருமே கேட்குறதா இல்லை. டைரக்டர் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு இப்படியே விஜய் டிவி போயிருந்தானே இதில் எந்த ஒரு நாடகத்தையும் யாருமே பார்க்க மாட்டாங்க. ஓவராக தான் வந்து விருப்பம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. பொன் பார்க்க வர மாதிரி கல்யாணம் பண்ணுற மாதிரின்னு ஓவராக அலட்டோ அலட்டணும் அலை. இதை பார்த்துட்டு பார்க்க ரசிகர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நெட்டிசனில் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் அவர் கண்டுக்கிறதே இல்லை. யார் வேணால் என்ன வேணால் கழுவி ஊற்றுங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, எனக்கு தேவை, நான் இன்னும் எவ்வளோ தூரம் இழுக்க முடியும் இழுத்துட்டு போவோம் அப்படின்னு தான் சொல்கிறேன். நீங்கள் இதை பற்றி எதாவது சொல்ல விரும்பினா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நடித்த பரீனா வந்து பார்த்திங்கன்னா அதில் வில்லியாக நடிச்சிருந்தாங்க. அவங்க வந்து இப்போ என்ன போட்டிருக்காங்கன்னா எல்லாருக்கும் டாட்டா, எல்லாரையும் நான் மிஸ் பண்ணுறேன், அதனால் வந்து இங்கே தான் கடைசி வீடியோ முடிஞ்சு போச்சு அப்படி நான் இதோடு முடிச்சுக்கிறேன், அதுக்காக நாங்கள் உங்கள் எல்லோரும் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் வந்து போடுறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து போயிட்டு வாங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.